இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி ஹெல்த்தியான சோயா பால்ஸ் செய்துன்னு பார்க்க போகிறோம். மீல் மேக்கரை வந்து நான் வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க வந்து ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்திருங்க. இது கூட ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, பட்டை ஒரு மூணு பட்டை, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் கூடவோ குறைவோ சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு விழுது வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயே நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். வடைக்கு எப்படி தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது அரைச்சக்கப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து அடுத்து மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ அதில் வந்து இந்த பாலை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து இந்த மாவு போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டிதான். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம சேர்த்திடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ரெண்டு சைடுமே. ஸோ இப்போ இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. கிறிஸ்பி ஆனதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான சோயா பால்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.